அனைவருக்கும் வணக்கம். வல்லநாடு சித்தர் சாது சிதம்பர சுவாமிகள் அவர் கைப்பட எழுதின எளிய பரிகார விவரங்களை நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வர ஜென்ம நட்சத்திர அன்று கோவிலுக்கு சென்று நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதியான கிரகத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டனா நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளையாவும் நிவர்த்தியாகும். நமது ஜென்ம நட்சத்திரம் என்பது நம்மோட கர்மாவிற்கு ஒரு குறிகாட்டியாகவும் உண்மையிலே நம்ம ஜென்ம நட்சத்திரம் அதன் அதிபதியும் நமக்கு பிறப்பெனும் துன்பத்தை உணர்த்துகிறார்கள். கடந்த பிறவில நாம எந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாகையில உயிரை விட்டமோ அதே நட்சத்திரத்துல அதே பாகையில மீண்டும் பிறக்கிறோம். எனவேதான் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செஞ்சு வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம வழிபடுறதுனால நம்மளோட துன்பங்களை தாக்கத்தை பெருமளவுல குறைத்து கொள்ள முடியும்னு ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது. இப்ப நம்ம நட்சத்திரத்துக்கான கிரக அதிபதி யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது, பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கிரன், கார்த்திகை நட்சத்திரத்திற்கு சூரியன், ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திரன், மிருகஷீரிடம் நட்சத்திரத்துக்கு செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ராகு, புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு குரு அதாவது வியாழன், பூசம் நட்சத்திரத்திற்கு சனி, ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு புதன், மகம் நட்சத்திரத்துக்கு கேது, பூரம் நட்சத்திரத்துக்கு சுக்கிரன், உத்திரம் நட்சத்திரக்கு சூரியன், அஸ்தம் நட்சத்திரக்கு சந்திரன், சித்திரை நட்சத்திரக்கு செவ்வாய், சுவாதி நட்சத்திரத்திற்கு ராகு, விசாகம் குரு, அனுஷம் சனி, கேட்டை புதன், மூலம் கேது, பூராடம் சுக்கிரன், உத்திராடம் சூரியன், திருவோணம் சந்திரன், அவிட்டம் செவ்வாய், சதயம் ராகு, புரட்டாதி குரு, உத்திராட்டாதி சனி, ரேவதி புதன். உங்களோட நட்சத்திர அதிபதியை சரியா தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நீங்க வழிபடுற மாதிரி பாத்துக்கோங்க. மிக்க நன்றி.